Hi everyone, in this video, we will talk about the topic of switching. So, switching is the switching methods. இப்போ ஒரு செட் ஆஃப் டிவைசஸை நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ணோம்னா அதை நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு நெட்வொர்க்கில் கம்யூனிகேஷன் அப்படின்னு வரப்போ அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற ரெண்டு டிவைசஸ் ஒன் டு ஒன் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ரெண்டு டிவைசஸ் ஒன் டு ஒன் கம்யூனிகேட் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு டிவைஸ்க்கு இடையில கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் லிங்க் வேணும். அதாவது அந்த ரெண்டு டிவைசஸ்க்கு இடையில ஒரு டெடிக்கேட்டட் பாத் வந்து வேணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா டிவைசஸ்க்கு இடையிலையுமே ஒரு டெடிக்கேட்டட் பாத் வேணும் அப்படின்னா நம்ம வந்து மெஷ் டோபாலஜி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு சென்ட்ரல் டிவைஸ் வச்சு அந்த சென்ட்ரல் டிவைஸ் கூட மற்ற எல்லா டிவைசஸையுமே வந்து ஸ்டார் டோபாலஜி மூலயமா கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணோன்னா அந்த சென்ட்ரல் டிவைஸ் மூலயமா ஈஸியாக ரெண்டு டிவைஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு சின்ன நெட்வொர்க்கு, நம்பர் ஆஃப் டிவைசஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம இந்த மாதிரி டோபாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். இதுவே நம்பர் ஆஃப் டிவைசஸ் அதிகமாக இருக்குது ஒரு பெரிய நெட்வொர்க் அப்படிங்கிறப்போ நம்ம டோபாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்விட்சிங் அப்படிங்கிற கான்செப்டுக்கு போகிறோம். So, a switched network consists of series of interlinked nodes called switches. So, ஒரு switched network அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நிறைய நோட்ஸ் வந்து இன்டர்கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த நோட்ஸை நம்ம ஜென்ரலாக ஸ்விட்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஒரு ஒரு நோட் கூடயுமே பார்த்தீங்கன்னா நிறைய டிவைசஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். Switches are capable of creating temporary connections between devices connected. So, switches நால அந்த switch கூட connect ஆயிருக்க devices கூட வந்து ஒரு temporary connections make பண்ண முடியும். இப்போ ஒரு ஸ்விட்ச் கூட நாலு டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இனிஷியலாக அதுக்கிடையில எந்த கனெக்ஷனுமே இருக்காது. எந்த டிவைஸுக்கு டேட்டாவை சென்ட் பண்ணணுமோ அந்த டிவைஸ் கூட மட்டும் அந்த ஸ்விட்ச் வந்து கனெக்ஷனை மேக் பண்ணிட்டு டேட்டாவை வந்து சென்ட் பண்ணும். இப்போது ஒரு பெரிய நெட்வொர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நிறைய ஸ்விட்சிங் நோட்ஸ் இருக்கும். ஒரு ஒரு ஸ்விட்சிங் நோட்ஸ் கூடயுமே நிறைய டிவைசஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு டேட்டாவை சென்ட் பண்ணோம் அப்படின்னா சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில நிறைய பாத் இருக்கும் இல்லையா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த நெட்வொர்க் எடுத்துக்கிறேன். இதில் நான் வந்து அஞ்சே அஞ்சு நோட் மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு ஒரு நோட் கூடயும் ரெண்டு இல்லை மூணு டிவைஸ் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்க மாதிரி போட்டிருக்கேன். இப்போது டிவைஸ் ஏலேருந்து டிவைஸ் இக்கு டேட்டாவை சென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படியெல்லாம் சென்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டிவைஸ் ஏலேருந்து ஒன்னுக்கு சென்ட் பண்ணலாம், ஒன்லேருந்து த்ரீ, த்ரீலேருந்து ஃபைவ், ஃபைவ்லேருந்து இ. ஸோ இந்த மாதிரி சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏலேருந்து ஒன், ஒன்லேருந்து டூ, டூலேருந்து ஃபோர், ஃபோர்லேருந்து ஃபைவ் அண்ட் ஃபைவ்லேருந்து டிவைஸ் இக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஒரு பெரிய நெட்வொர்க்கில் சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில ஒரு பெஸ்ட் ரூட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுற அந்த டெக்னிக்கை தான் நம்ம ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஸ்விட்சிங்க்கு நான் வந்து மீனிங் சொல்லிடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நோடுமே வர இன்ஃபர்மேஷனை டுவார்ட்ஸ் த டெஸ்டினேஷன் வந்து ஸ்விட்ச் பண்ணுது இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்விட்சிங்னா என்னென்னா த டெக்னிக் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் டேட்டா ஃப்ரம் சென்டர் டு ரிசீவர் பை ஃபைண்டிங் அவுட் த பெஸ்ட் பாத் இன் அ லார்ஜ் நெட்வொர்க். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்விட்சிங். ஸோ இதை வந்து மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா டைப்ஸ், இல்லைனா டெக்னிக்ஸ், ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஸ்விட்சிங்கை வந்து த்ரீ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சர்க்கியூட் ஸ்விட்சிங், பேக்கெட் ஸ்விட்சிங் அண்ட் மெசேஜ் ஸ்விட்சிங். அண்ட் பேக்கெட் ஸ்விட்சிங் வந்து ஃபர்தராக டூ டைப்ஸ் இருக்குது, டேட்டாகிராம் அப்ரோச் அண்ட் விர்ச்சுவல் சர்க்கியூட் அப்ரோச். ஸோ நம்ம இந்த எல்லா டைப்ஸ் பற்றியுமே வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் சர்க்கியூட் ஸ்விட்சிங் பற்றி மட்டும் பார்க்க போகிறோம், மற்ற டைப்ஸ் பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஸ்விட்சிங்கோடைய ஃபர்ஸ்ட் டைப் வந்து சர்க்கியூட் ஸ்விட்சிங். ஸோ சர்க்கியூட் ஸ்விட்சிங் அப்படின்னா சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டெடிக்கேட்டட் பாத் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் சர்க்கியூட் ஸ்விட்சிங். ஸோ அ டெடிக்கேட்டட் பாத் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் பிட்வீன் சென்டர் அண்ட் ரிசீவர் பிஃபோர் டேட்டா டிரான்ஸ்மிஷன். ஸோ சர்க்கியூட் ஸ்விட்சிங்கில் வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷன் மூணு ஃபேஸாக நடக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபேஸ் ஆர் செட்டப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஃபேஸ் அண்ட் தேர்ட் வந்து கனெக்ஷன் டிஸ்கனெக்ஷன் ஆர் டியர் டவுன் ஃபேஸ். சர்க்கியூட் ஸ்விட்சிங்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டெலிஃபோன் நெட்வொர்க் வந்து சொல்லலாம். ஸோ டெலிஃபோன் நெட்வொர்க்கில் நிறைய ஸ்விட்சிங் ஆஃபீஸஸ் இருக்கும் அண்ட் எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க் ஆகியிருக்கும்.
அண்ட் இதில் ஒரு ஒரு லிங்க்குமே பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸாக டிவைட் ஆகிருக்கும். நான் வந்து சிம்பிளிசிட்டிக்காக ஒரே ஒரு லிங்க் மட்டும் போட்டிருக்கேன். அண்ட் அதே மாதிரி ஒரு ஒரு ஸ்விட்சிங் ஆஃபீஸ் கூடயும் நிறைய டெலிஃபோன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போது இந்த ஸ்விட்சில் நான் வந்து டெலிஃபோன் ஏ கனெக்ட் ஆகிருக்க மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்விட்சில் டெலிஃபோன் பி கனெக்ட் ஆகிருக்க மாதிரி போட்டிருக்கேன். இப்போ டெலிஃபோன் ஏ வந்து டெலிஃபோன் பிக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெலிஃபோன் ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஏ வந்து பிக்கு ஒரு கால் ரெக்வஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணும். ஸோ அந்த கால் ரெக்வஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோடைய அட்ரஸ் வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் பி வந்து அந்த கால் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ண உடனே ஏக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டை வந்து சென்ட் பண்ணும். ஸோ அந்த அக்னாலேஜ்மெண்ட்டை ஏ ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் தான் ஏக்கும் பிக்கும் இடையில கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன்ஸ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆன உடனேயும் ஏக்கும் பிக்கும் இடையில டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்கும். ஸோ இதை தான் நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஏக்கும் பிக்கும் இடையில டேட்டா டிரான்ஸ்மிஷன் கம்ப்ளீட் ஆன உடனேயும் கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ இதை தான் நம்ம கனெக்ஷன் டிஸ்கனெக்ஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்ட் கூட பேசணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணணும். என் ஃப்ரெண்டு வந்து அந்த காலை அக்செப்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ இதை தான் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபேஸ். இப்போ என் ஃப்ரெண்டு வந்து காலை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பேசணுமோ அதை பேசுவேன். ஸோ அது வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஃபேஸ். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா யாரோ ஒருத்தர் அந்த காலை வந்து கட் பண்ணுவோம். ஸோ இது வந்து கனெக்ஷன் டிஸ்கனெக்ஷன் ஓகேவா. ஸோ இதில் உங்களுக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஃபேஸில் வந்து எந்த ஒரு அட்ரஸிங்கும் இருக்காது. கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபேஸில் மட்டும் உங்களுக்கு என் டு என் அட்ரஸிங் வந்து இருக்கும். ஸோ சர்க்யூட் ஸ்விட்சிங் வந்து ஃபிசிக்கல் லேயரில் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்க்யூட் ஸ்விட்சிங்கோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அட்வான்டேஜ். சின்ஸ் த கம்யூனிகேஷன் சேனல் இஸ் டெடிக்கேட்டட் டேட்டா டிரான்ஸ்மிஷன் டிலே டஸ் நாட் அக்கர். ஸோ இதில் உங்களுக்கு டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு டெடிக்கேட்டட் பாத் வந்து சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில கிரியேட் ஆயிடுது. ஸோ அதனால் டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து எந்த ஒரு டிலேவும் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஃபஸ்ட் ஒன் சான்ஸ் ஆஃப் டிலே டியூரிங் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபேஸ். ஸோ இதில் வந்து நம்ம டேட்டா டிரான்ஸ்மிஷன் அப்போ டிலே வரலனாலும் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறப்போ டிலே வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நமக்கு சேனல் அவைலபிலிட்டியை பொறுத்து தான் நமக்கு கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். இப்போ சப்போஸ் நம்ம கால் ரெக்வஸ்ட் அனுப்புகிறப்போ சேனல் வந்து அவைலபிள் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல டிலே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ செகண்ட் வந்து சர்க்கியூட் ஸ்விட்சிங் நெட்ஒர்க்கில் எஃபிஷியன்சி லோவாக இருக்கும். ஸோ ஏன் எஃபிஷியன்சி லோன்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ரெண்டு டிவைஸ்க்கு இடையில உங்களுக்கு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சேனல் வந்து அந்த டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்காக ரிசர்வ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போது அந்த ரெண்டு டிவைஸ்க்கு இடையில டேட்டா டிரான்ஸ்மிஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வேறு எந்த ஒரு டிவைஸையுமே அந்த சேனலை யூஸ் பண்ண முடியாது இல்லையா. இப்போ சப்போஸ் கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு ஆனால் எந்த ஒரு டேட்டா டிரான்ஸ்மிஷனும் நடக்கலை அப்படிங்கிறப்போ அந்த பாத் வந்து ஐடியலாகவே தான் இருக்கும். ஸோ அது வந்து வேஸ்ட் தான் இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம எஃபிஷியன்சி இல்லோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் சர்க்கியூட் ஸ்விட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேக்கெட் ஸ்விட்சிங் பற்றி பார்க்கலாம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ.